பட் நாங்கள் எப்பயுமே துரோகம் பண்ண மாட்டோம். நான் புதுவா, ஏன்னா நான் நாடகத்துலேருந்து வந்ததுனால நான் அந்த துரோகமான இதெல்லாம் பண்ண மாட்டேன். ஒரே ஒரு டைலாக் மட்டும் சொன்னேன், அது அவர் ஒத்துக்கிட்டாரு. ஆனால் அது ஏன்னா அந்த டைலாக் இஸ் அன் எக்ஸலண்ட் பீஸ். இந்த படத்தில் ஓப்பன் கோர்ட்டில் சொல்லுவேன் நான் வக்கீலாக இருந்துக்கிட்டு, ஐ எம் ப்ரவுட் டு சே நான் பட்டியல் இனத்தை சேர்ந்தவன் என்று சொல்ல நான் பெருமைப்படுகிறேன்னு சொல்லுவேன். அது என்ன ஆகிடும்னு பல விஷயத்தை காம்ப்ரமைஸ் பண்ணும். ஏன்னா நம்ம பேசுகிற சப்ஜெக்ட் அது, படத்தில் பேசுகிற சப்ஜெக்டும் அது. இந்த ட்ரைலர் பார்த்துட்டு சொல்லி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, ஏதோ உன்னத்தங்களை அட்டாக் பண்ணுறாங்க, அவங்கள அட்டாக், யாரையும் அட்டாக் பண்ணல. நியாயமான கோரிக்கையை அருமையாக சொல்லியிருக்காரு. இது உண்மையிலேயே பெருமை எல்லாருக்குமே. எனக்கு இவர் தான் தலைவர்னு சொல்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்குமே பெருமை இந்த படம். ஆக்சுவலாக மோகன் எடுத்தது அந்த தலைவருக்காக எடுத்த மாதிரியே இருக்குது இந்த படம். நான் உண்மையை சொல்கிறேன், அதை பார்த்துட்டு பாராட்டணுமே தவிர அதை பார்த்து மற்றவங்க திருந்தணும். இப்போ கோபி அவர்கள் சொன்னார், இன்னொரு டைரக்டர் பேரை சொல்லி இவங்க டைரக்டர் பேர் பிரிக்காதீங்க, இந்த டைரக்டர் அப்படி எடுக்கிறார், அந்த டைரக்டர் இப்படி எடுக்கிறார், அதெல்லாம் கிடையாது. இந்த படத்தை பொறுத்தளவில் ஒரு பொதுவான படம், சிறப்பான படம், எல்லாரையும் சிறப்பாக செய்ய வச்சுருக்கார். தம்பி ராமையா உட்பட சொல்கிறார், தம்பி ராமையெல்லாம் அருமையாக செஞ்சுருக்காங்க இந்த படத்தில். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக தெரியும், ஒன்றாந்தேதி ரிலீஸ் ஆச்சுன்னா இது டாக் ஆஃப் த டவுன் ஆகும். எப்படி கர்ணன் வந்து தனுஷ் சார் நடித்ததுனால வந்தது, பெரிய புகழ் இருந்தது பாருங்கள். இது வந்து ரிச்சர்ட் சார் நடித்து அதை விட ரெண்டு மடங்கு புகழ் வரும் இந்த படத்துக்கு. ஏன்னா அதுலேயாவது குறிப்பிட்ட ஒரு ஜாதியை பற்றி சொல்கிற கதை அது, இது அது அல்ல. பொதுவாக பொதுவான காரியங்களுக்காக செய்யப்பட்ட கதை. அதனால் நான் ரொம்ப பாராட்டுறேன். ஏன்னா நான் வணங்கும் ஒரு சில தலைவர்களில் அவரும் ஒருவர். ஐயா அம்பேத்கர் முக்கியமானவர். அவர் ஏன்னா இந்தியாவுக்கு வந்து அரசியல் சாசன சட்டத்தை எழுதி கொடுத்தவர். அவர் ஒரு ஜாதிக்காக செய்கிறது இல்லையே அரசியல் சாசன சட்டம். இதை சொல்கிறது தான் படமே. இதில் என்ன தப்பு இருக்குது? அதனால் ஐயோ ராதாரவி நடிச்சுட்டே இருங்க, இப்போ பரவாயில்ல கோபின்னு சொன்னார். ராதாரவி நடிங்க, ராதாரவி நான் பூச்சாண்டியா, ஏன் நடிக்கக்கூடாதா, இன்னும் இந்த தலையை வெட்டிடுவாங்களா, என்னங்க எவ்வளோ கருத்து இருக்குது சினிமாவில். இந்த இப்போ சினிமாவில் எல்லா ஹீரோஸும் தான் சொல்கிறாங்க இந்த கார்ப்பரேட் கம்பெனி இருக்கக்கூடாது, நம்ம மக்களுக்காக நல்லது செய்யணும்னு எல்லோரும் தான் சொல்கிறாங்க. யாராவது செய்கிறாங்களா? திருப்பி படத்தை கார்ப்பரேட் கம்பெனிக்கு தானே விற்கிறாங்க. அதனால் அதெல்லாம் மனசில் எடுத்துக்கூடாதுங்க. படத்தை பார்த்தோமா ரசிச்சோமா வந்தோமான்னு இருங்க.